ஐபிசி தமிழ் செய்திகள். உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா? ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு முடிவு கொண்டுவரப்படும் வகையில் நாளை மறுதினம் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தெரிவிக்கப்படுகிறது. 19 திருத்த சட்டத்திற்கு அமைய அமைச்சர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 6 பேர் உள்ளடங்கலாக 30 பேர் கொண்ட அமைச்சரவை திங்கட்கிழமை பதவியேற்கும் என தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இதுகுறித்த உறுதியான தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை. அக்டோபர் 26 தேதி மைத்ரி மஹிந்தவின் கூட்டணி ஏற்படுத்தப்பட்ட பின்னர் சுதந்திர கட்சியின் சில முக்கிய உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக நம்பகரமான அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறது. இதன்படியே தற்போது சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 6 உள்ளடங்கிய 30 பேரை கொண்டு புதிய அமைச்சரவை ஏற்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அரசாங்கம் அமைக்க தாம் ஒருபோதும் தயாரில்லை எனவும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணி யாபா அபயவர்த்தன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் யாராவது விரும்பினால் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளலாம் எனவும் அவ்வாறு சேர்பவர்களுக்கு எதிராக உள்ளுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி கூறியுள்ளதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.